Third sum. What is the pH of 1.0 into 10 power minus 5 molar solution of KOH? KOH என்றது ஒரு name ஓட symbol. Potassium hydroxide. நாம் போன வீடியோலே சொல்லிருந்தேன் pHலாம் என்னன்ட்டு டீடைலா சொல்லிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு இத பாருங்க, அப்பதான் ஈஸியா புரியும். நான் கமெண்ட்ல அந்த வீடியோவோட லிங்க்கும் கொடுத்திருக்கேன். pH என்றது டீடைலா அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுலயே நம்ம H+ தான் நம்ம அந்த வீடியோல சம்லாம் பார்த்தோம் போன வீடியோல. இந்த வீடியோல பார்க்க போற சம் எல்லாமே OH- பேஸ் பண்ண சம்மா இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா KOH இதோட நேம் பாத்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைட்ராக்சைடுனா என்னன்னா OH- தான் ஹைட்ராக்சைடு. இதுல இருக்கு பாருங்க OH. இந்த OH மட்டும் தான் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க. Kன்றது பொட்டாசியமோட சிம்பிள். இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட molar solution அதோடைய value ஒன்னு கொடுத்திருக்காங்க. pH வந்து கேட்டிருக்காங்க. இந்த சம் நல்லா கவனிங்க. ஹைட்ராக்சைடு OH தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க சம்ல. ஆனா நம்மள என்ன கேட்டிருக்காங்க? H கேட்டிருக்காங்க. H வேற OH வேற. நம்மளுக்கு கொடுத்தது OH சம்பந்தமானது. அப்ப அதுக்கு முதல் ஃபார்முலா எழுதணும். நம்ம போன சம்லாம் பார்த்ததோட ஃபார்முலா வந்து இந்த OHக்கு பதிலா H இருக்கும். இந்த சம்ல அதுக்கு பதிலா Hக்கு பதிலா OH ன்னு போட்டுக்கணும். அவ்வளவுதான். ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதுல லெட்டர் மட்டும் மாத்திக்க வேண்டியதான். pOH - log 10 OH ன்னு போடணும். அந்த சம்ல நம்ம H+ ன்னு போட்டுருப்போம். இந்த சம்ல OH- ன்னு போடணும் ஃபார்முலால. அவ்வளவுதான். ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். தெரியாத pOH கண்டுபிடிக்க போறோம். pOH ன்றது நமக்கு தெரியாது. OH- ன்றது தான் இங்க கொடுத்திருக்காங்க. 1.0 into 10 power minus 5. பாயிண்ட்க்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருந்தா அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்ப 1 into 10 power minus 5 அதை இங்க எழுதி இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த சம் ரொம்ப ஈஸி. நம்ம போன சம்ல இந்த மெத்தட்லாம் பார்த்துட்டோம். இதுக்கான லாகரிதம் சம்பந்தமான லாக்னு கொடுத்திருக்காங்கல்ல, இது சம்பந்தமான ஃபார்முலாலாம் பார்த்தாச்சு. அதனால நான் இந்த வீடியோல டைரக்டாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். மைனஸ் அப்படியே வச்சுக்கிறோம். லாக் 10 லாக் 10ன்றது பிராக்கெட்டுக்கு இருக்கிறதுனால இதுக்கும் இதுக்கும் லாக் 10ன்றது காமன். இது மல்டிப்ளைல இருக்கு. அதனால ஃபார்முலா படி பிளஸ்ஸா வரணும். லாக் 10 இங்க 1 எடுத்து எழுதிட்டு பிளஸ் இன் பிட்வீன்ல போட்டுட்டு லாக் 10 10 பவர் மைனஸ் 5. இதை ஏன்னு எடுத்துக்கணும், இதை பின்னு எடுத்துக்கணும். A வந்து 1, B வந்து 10 பவர் மைனஸ் 5. இதெல்லாம் நம்ம ஃபார்முலால போன சம்ல பார்த்தோம். அதை பார்க்காதவங்க இதை பார்த்துட்டு வாங்க, அப்ப இது இன்னும் ஈஸியா புரியும். லாக் 10 1 பிளஸ் லாக் 10 10 பவர் மைனஸ் 5 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் பவர்ல எந்த நம்பர் இருந்தாலும் அதை முன்னாடி கொண்டு வந்துடலாம். அப்ப மைனஸ் அப்படியே வச்சுக்கிறோம். போன ஸ்டெப் அப்படியே எழுதிட்டோம். மைனஸ் அப்படியே வச்சுட்டு லாக் 10 1 அப்படின்றத அப்படியே எழுதிட்டு மைனஸ் 5 முன்னாடி எழுதியிருக்கோம். இந்த பிளஸுக்கு பதிலா மைனஸ் 5 வந்துருச்சு. இந்த மைனஸ் 5 இங்க வந்ததுனால லாக் 10 10 ரிமைனிங் அப்படியே எழுதியாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் மைனஸ் பிராக்கெட்ல லாக் 10 1 அதாவது லாக் 1 வேல்யூ 0. இதை ஞாபகம் வச்சுக்கணும். லாக் 1 வேல்யூ 0 மைனஸ் 5. இங்க 10 இருக்கு, இங்கேயும் 10 இருக்கு. இது மாதிரி சேமா இருந்ததுன்னா இதோட மொத்த வேல்யூ வந்து இதோட டோட்டல் வேல்யூ வந்து 1. இதுவும் ஃபார்முலா. இங்க லாக் 1 கொடுத்திருக்காங்களா, லாக் 1 வேல்யூ 0ன்னு சொன்னேன். அங்க வந்து 10 இருக்குதா அர்த்தம். அதே மாதிரி இங்க லாக் 10 கொடுத்திருக்காங்க, இங்கேயும் 10 இருக்கிறதுனால இது ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. அதனால இதோட வேல்யூ 1. லாக் 10 1 வேல்யூ 0, லாக் 10 10 வேல்யூ 1. இப்ப 5 into 1 போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் இது 0ோட வேல்யூ, இதோட வேல்யூ 0ன்னு தெரியும் நம்மளுக்கு. இதோட வேல்யூ 1ன்னு தெரியும். 5 into 1 5ன்னு தெரியும். மைனஸ் சைன் அப்படியே போட்டுருக்கோம். மைனஸ் into மைனஸ் வந்து பிளஸ். அப்ப பிளஸ் போடலாம், போடாமையும் விடலாம். பிளஸ் 5 தான் pOHோட வேல்யூ. நல்லா கவனிங்க, pOHோட வேல்யூ. ஆனா நம்மளுக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருந்தாங்க? pHோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்ப pHோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இன்னொரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ஈஸி. pH பிளஸ் pOH அது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா டோட்டல் வேல்யூ வந்து 14 வரணும். This is formula. This is easy to understand. pH scale video. pH value. The value is total of 14. That's why this is easy. pH scale pH total value 14 தான் நம்ம அதிகபட்சம் பார்த்தோம் அதை எடுத்து இங்க எழுதி இருக்கோம் 14 இப்ப pH இத தான் கண்டுபிடிக்க போறோம் இது நமக்கு தெரியாது pOH கண்டுபிடிச்சாச்சு 5 இது தெரியும் 14ன்ற நம்பர் நமக்கு தெரியுது அப்ப pH அப்படியே எழுதிக்கணும் + pOH க்கு பதிலா 5 னு போட்டுக்கணும் = 14 நமக்கு தேவையானதை மட்டும் left hand side வச்சிக்கணும் கண்டுபிடிக்க வேண்டியதை மட்டும் left hand side வச்சிட்டு தெரிஞ்ச வேல்யூலாம் right hand side மூவ் பண்றோம் இங்க +5 இருக்கு இந்த பக்கம் போனா -5 ஆயிடும் 14 - 5 ஆன்சர் 9 நமக்கு क्वेश्चनல கேட்டது pH வேல்யூ தான் அத கண்டுபிடிச்சாச்சு சம் முடிஞ்சிருச்சு சம்லாம் ரொம்ப ஈஸி pH சம்லாம் நமக்கு தெரிய வேண்டியது அந்த क्वेश्चनல என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்க அதெல்லாம் தான் நமக்கு தெரியணும் இப்போ இந்த क्वेश्चनல இன்னொரு வார்த்தை பாத்தீங்கன்னா molar solution னு கொடுத்திருக்காங்க Solution நமக்கு தெரியும் ஏதாவது கலந்து இருந்ததுன்னா அதுக்கு பேர் solution ரெண்டு பொருள் கலந்து இருக்கு பொட்டாசியம் Kன்றதும் OHன்றதும் கலந்து இருக்கு மோலார் சொல்யூஷன்னா கெமிஸ்ட்ரியில மோல் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அத தான் இங்க கொடுத்திருக்காங்க மோலார்னு pHனா என்ன தெரியும் KOHனா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்னு பார்த்தோம் இதுக்கு ரெண்டு ஃபார்முலா படிக்கணும் கொஞ்சம் பேசிக் லாகரிதமோட ஃபார்முலா தெரியணும் இது தெரிஞ்சாலே இந்த சம்லாம் ஈஸியா போட்டுறலாம் நெக்ஸ்ட் சம் போலாம் Fourth sum, the hydroxide ion concentration of a solution is 1 × 10⁻¹⁰ m. m na mole nartham. Ipa inga pathina ungalku telivave kuduthanga hydroxide ion. Ion na plus illana minus nu vanda ion nu solluvanga. Hydroxide na OH minus nu na yerkane sollirukken. Idella first video paathavangalukku romba easy ah puriyum. நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஃபர்ஸ்ட் வீடியோ நல்லா தெளிவா பாத்துங்க அதுதான் பேசிக்லாம் இருக்கு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த வீடியோக்கான லிங்கையும் ஃபர்ஸ்ட் வீடியோக்கான லிங்கையும் நான் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன் மிஸ் பண்ணாம பாருங்க ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா OH- கான்சன்ட்ரேஷன்னா அந்த ஹைட்ராக்சைடு இந்த சொல்யூஷன்ல எவ்வளவு அளவு இருக்குது அத குறிக்கிறது தான் கான்சன்ட்ரேஷன் அது எவ்வளவு அளவு இருக்குதுன்னு சொல்றது தான் கான்சன்ட்ரேஷன் is எவ்வளவு அளவு இருக்குன்னா 1 × 10⁻¹. இது நம்பர் கொடுத்துட்டாங்க what is the pH of the solution நாம போன சம் போட்டோம்ல third sum அதே மாடல் தான் அதுல KOH னு கொடுத்திருந்தாங்க இதுல டைரக்டாவே ஹைட்ராக்சைடு மட்டும் கொடுத்துட்டாங்க இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் pOH = -log 10 OH- இப்போ அதுல வேல்யூ எடுத்து போட்டனா போன சம் போட்ட அதே மாதிரி தான் ஒண்ணுமே டிஃபரன்ஸ் கிடையாது ரொம்ப சிம்பிள் நம்பர் மட்டும் தான் மாறும் இன்னொன்னு நீங்க நம்பர் வச்சு ஈஸியா சொல்லிடலாம் இதுல 1 × 10⁻¹ இருக்கு அப்ப pOH ஓட வேல்யூ கடைசியா என்ன வரும்னா 11 தான் வரும் நீங்க பாத்தீங்கனாலும் தெரியும் போன சம்ல பாத்தீங்கனாலும் தெரியும் இப்போ இங்க pOH = -log 10 OH- க்கு பதிலா 1 × 10⁻¹ னு போட்டோம் ஃபார்முலா படி இந்த log 10ன்றது இதுக்கும் வரும் அப்ப log 10 1 னு எழுதினோம் இந்த இன்டு இருக்குிறதுனால மல்டிப்ளை இருக்குிறதுனால நடுவுல பிளஸ் னு போடணும் log 10 இதுக்கும் வரும் செகண்ட் டேர்முக்கும் வரும் அப்ப log 10 போட்டு இந்த 10 அப்படியே எழுதிட்டு -11 பவர்ல எழுதிடணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இத அப்படியே எழுதிடணும் -11 ன்றது இங்க முன்னாடி போச்சுனா இந்த பிளஸ் -11 ஆ மாறிடும் இங்க பவர்ல எதுவும் எழுத தேவையில்லை இன்னொன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த சம் நான் போட்ட மாதிரியே தான் நான் எக்ஸாம்ல போடணுமா இப்போ நான் இங்க உங்களுக்கு ஸ்டெப்லாம் நிறைய கொடுத்திருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இவ்ளோ ஸ்டெப்பும் கொடுத்திருக்கேன் இதே மாதிரி போடிங்கனாலும் உங்களுக்கு ফুল மார்க் போடுவாங்க இல்ல சார் நான் இவ்ளோலாம் போட முடியாது நான் ஷார்ட்டாவே போட்டுறேன் சில ஸ்டெப்லாம் எனக்கு தெரியும் அப்படினு சொல்றீங்கன்னா நீங்க அப்படியே கூட போடலாம் ஆனா புரிஞ்சு போடுங்க நிச்சயமா மார்க் ফুল மார்க் கொடுப்பாங்க இது மாதிரி போடிங்கனாலும் ফুল மார்க் கொடுப்பாங்க இப்போ இங்க -11ன்றது இங்க வந்துருச்சு ஃபார்முலா படி அதுக்கு அடுத்த ஸ்டெப் log 1 ஓட வேல்யூ 0 log 10 இந்த வேல்யூ இது ரெண்டும் சேமா இருக்குிறதுனால அதோட வேல்யூ 1 அப்ப 11 × 1 11 × 1 11 -11 இருக்கு இங்க ஒரு மைனஸ் இருக்கு -×- பிளஸ் ஆயிடுச்சு அப்ப ஆன்சர் 11 நான் ஏற்கனவே சொன்ன क्वेश्चनல 1 × 10⁻¹ னு கொடுத்திருந்தா இந்த பவர்ல என்ன இருக்கோ அதோட இந்த 11ன்றது மட்டும் தான் ஆன்சரா வரும் மைனஸ் வராது வெறும் பிளஸ் வரும் இது pOH ஆனா நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டாங்க pH கேட்டிருக்காங்க அப்ப செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். pH plus pOH equal to 14. அதுல pOH நமக்கு தெரியும் 11 போடணும். pH கண்டுபிடிக்க போறோம். அப்ப தெரிஞ்சதை இந்த பக்கம் மூவ் பண்ணோம். 14 இது பிளஸ் 11 இருக்கு, இந்த பக்கம் வந்தா மைனஸ் 11 ஆயிடும். 14 மைனஸ் 11 ஆன்சர் வந்து 3.